வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5-ல் 1 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் அடிப்பக்கம் பிடி மற்றும் கோணம் பிஏஇ சர்வசமம் கோணம் டிஇஇ ஆக கொண்ட ஓர் இருசம பக்க முக்கோணம் பிசிடி எனில் ஏபி சர்வசமம் இடி என நிறுவுக. பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, இந்த பிசின்ற இந்த சிறிய முக்கோணம், இதனுடைய அடிப்பக்கம் வந்து என்ன அப்படின்னா பிடி தான் அடிப்பக்கம். பாருங்கள் படத்திலிருந்து முக்கோணம் பிசிடியில் எது வந்து அடிப்பக்கம்னு கொடுத்துட்டாங்க, பிடின்றது அடிப்பக்கம், பிடி ஆனது அடிப்பக்கம். சரியா, அப்போது இது வந்து என்ன முக்கோணம்னு சொல்லியிருக்காங்கன்னா இரு சம பக்க முக்கோணம். பாருங்கள் இது அடிப்பக்கம், மற்ற ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். இரு சம பக்கம் கோணம், இந்த ரெண்டு பக்கம் சமம். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இது ரெண்டு சமமாக இருக்கக்கூடாதா, அப்படிலாம் இது ரெண்டு சமமாக இருக்கு. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம். அப்போ அது முடிஞ்சு போச்சு, அதை எடுக்கூடாது. மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு பக்கம் தான் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. இது வந்து இரு சம பக்க முக்கோணம். அப்போ பாருங்கள் எந்த பக்கங்கள் சமம், நமக்கு பிசின்ற பக்கமும் பிசின்ற பக்கமும் எதுவும் சமம், டிசின்ற பக்கமும் சமம். இது வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து என்னது, முக்கோணம் பிசிடி ஆனது என்ன முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். சரியா, இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் இன்னொரு கோணம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் கோணம் பிஏஇ, அதை எடுத்து எழுதிக்கலாமா, கோணம் பிஏஇ சர்வசமம் கோணம் டிஇஏ. பாருங்கள் இந்த கோணம் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா, பிஏஇ பாருங்கள், பிஏஇ இந்த கோணமும் டிஇஏ டிஇஏ இந்த கோணமும் எப்படி இருக்குது, சர்வசமமாக இருக்குது. அப்போ பாருங்கள் இந்த முக்கோணத்தில் இந்த கோணமும் இந்த கோணம் சமம்னா இந்த கோணங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் இந்த கோணத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய இந்த பக்கமும் எப்படி தான் இருக்கும், சர்வசமமாக இருக்கும். எந்த பக்கம் பாருங்கள், ஏசின்ற பக்கமும் ஈசின்ற பக்கமும் எப்படி இருக்கும், சர்வசமமாக இருக்கும். எழுதிக்கலாமா பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு ஏசின்ற பக்கமும் எந்த பக்கம், ஈசின்ற பக்கமும் சர்வசமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எனவே இந்த ரெண்டு கோணங்கள் சமமாக இருக்குது, அதனால் இந்த ரெண்டு பக்கங்கள் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். கோணங்கள் சமம் என்றால் பக்கங்கள் சமம், பக்கங்கள் சமம் என்றால் கோணங்கள் சமம். இங்கே என்ன இருக்குது, கோணங்கள் சமம், கோணங்கள் சமம் சமம், எனவே பக்கங்கள் எப்படி தான் இருக்கும், சமமாகத்தான் இருக்கும். பக்கங்கள் சமம், கோணங்கள் சமமாக இருக்குது, அதனால் பக்கங்கள் சமம். சரியா, இது காரணம். முடிச்சிட்டோமா, இது வந்து நமக்கு ரெண்டாவது. இது இப்போ பாருங்கள் ரெண்டாவதுலேருந்து முதல் இதை கழிச்சிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள் 2-ல் 1 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். முதல்ல இடது பக்கத்தை கழிக்கணும், ஏசியிலேருந்து பிசியை மைனஸ் பண்ணணும், ஏசியிலேருந்து பிசியை மைனஸ் பண்ணணும் சர்வசம். இப்போ வலது பக்கம் பாருங்கள், ஈசியிலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், டிசியை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் கணக்கு முடிஞ்சுது. பாருங்கள் ஏசியிலேருந்து பிசி பாருங்கள், இது முழு நீளம் என்ன, ஏசி. ஏசியிலேருந்து நம்ம பிசியை கட் பண்ணி எடுத்துட்டோம், இதை கட் பண்ண என்ன இருக்கும், ஏபி மட்டும் இருக்குமா. பாருங்கள் ஏசி மைனஸ் பிசினா என்ன, ஏபி சர்வசமம். இப்போ பாருங்கள் ஈசியிலேருந்து டிசியை கட் பண்ண போகிறோம், ஈசின்றது முழு நீளம், இதுலேருந்து டிசியை மட்டும் தனியாக கட் பண்ணிட்டோம், மிச்சம் என்ன இருக்கும் நமக்கு, இடி மட்டும் இருக்குமா, இடி மட்டும் இருக்கும். அப்போ ஈசியில் டிசியை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும், இடி மட்டும் இருக்கும். இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். பாருங்கள் ஏபி சர்வசமம் இடி என நிரூபி என்பது நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.